ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய மெனு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலு பராத்தா. இது வந்து ரொம்ப சிம்பிள். டக்குன்னு மாவு பிசைஞ்சிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு வச்சோம் அப்படின்னா 10 மினிட்ஸில் டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று, இதுக்கு வந்து ஷைடி சொல்லிட்டு ரொம்ப எதுவும் தேவையில்லை. கர்டு இருந்துச்சு அப்புறம் இல்லைன்னா ஊறுகாய் அந்த மாதிரி எதுனா இருந்தால் போதும், இல்லை வெறும் சப்பாத்தியே கூட சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க, இந்த ஸ்டஃப்டு ஆலு பராத்தா வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆலு பராத்தா பண்ணுறதுக்கு நான் 2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா இதை நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக இதை பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இதுக்கு வந்து மேலே லைட்டாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி வச்சுருவோம். இது ஒரு 1/2 ஹவர் நல்லா ஊறட்டும். நம்ம வந்து ஸ்டஃபிங்க்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் 3 உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா வேக வச்சு நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இதில் வந்துட்டு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், இது வந்து மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் இதில் கலந்துக்கலாம். கரம் மசாலா, அப்புறமா ஜீரகத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி தேய்ச்சிடலாம். மாவு பிசைஞ்சு வச்சு 1/2 ஹவர் ஆச்சு, மாவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து எப்படி சப்பாத்தி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற போர்ஷனை எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா உருட்டிட்டு இதை நல்லா மைதா மாவில் டஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக செய்யணும். ரொம்ப அழுத்தினோம்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும், அப்புறம் சப்பாத்தி வந்து பிஞ்சு பிஞ்சு வந்துடும். அதனால் லைட்டாக அப்படியே உருட்டி உருட்டி அதை வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக திரட்டணும். ரொம்ப நைஸாகவும் திரட்ட வேணாம், கொஞ்சம் தடிமனாக தான் வேணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போ இது மாதிரி இன்னொரு சப்பாத்தி நான் தேய்ச்சி காட்டுறேன். இப்போ ஒரு உருண்டை எடுத்துட்டேன். போய் இத மேல இப்படி மூட்டை மாதிரி செஞ்சுட்டு மேல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷனை எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ இதை நல்லா மைதா மாவில் டஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதை வந்து மெதுவாக திரட்டணும். அப்படின்னாதான் ஸ்டஃபிங்கும் வந்து சப்பாத்தியில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வரும். இல்லைன்னா ஒரு இடத்துல மாவாக இருக்கும், ஒரு இடத்துல ஸ்டஃபிங் இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், இதை வந்து நம்ம இப்போ சுற்றலாம். இப்போ கல் சுற்றுச்சு. நான் வந்து நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தி இதெல்லாம் போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்ற வேணாம், கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றினா போதும்.
இப்போ கொஞ்சம் வெந்திருச்சு நான் வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்துறேன் பாருங்க சப்பாத்தி நல்லா உப்பி வருது நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கு இந்த சப்பாத்தி இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம எடுத்துட்டு அடுத்த சப்பாத்தி போடலாம் அடுத்த சப்பாத்தி போடலாம் இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் இந்த சப்பாத்திக்கு ஷைடிஸ் எதுவுமே தேவையில்லை இது வந்து கர்டு இல்லைனா ஊறுகாவே டேஸ்டா இருக்கும் காலிஃப்ளவர் வைக்கலாம் பன்னீர் ஸ்டஃப் பண்ணலாம் சிக்கன் கூட வைக்கலாம் அப்புறம் மட்டன் கீமா மட்டன் வைக்கலாம் நம்மளோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி வெரைட்டியாக நம்ம செய்யலாம் அவ்வளோதான் சப்பாத்தி ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்